welcome to our kitchen ready channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து விடியம் பிராண்டோட இந்த கிரைண்டர் பார்க்க போறோம். இது வந்து மாடல் பேர் வந்து ஐரிஸ் ஏடிசி. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து விடியம்னோட ஏடிசின்னு சொல்லி ஒரு மிக்ஸி லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட அடுத்த வருஷம் மாதிரி கிரைண்டர்ல வந்து அந்த மல்டி ஃபங்க்ஷன் ஜார் கொடுத்து பண்ணிருக்காங்க. அதாவது ஐரிஸ் ஏடிசி. ஏடிசி பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஏடிசினா ஆல் டே கம்பெனியன். அதாவது நம்ம காலையில நீங்க வந்து சமையல் ஆரம்பிச்சு நைட்டு டின்னர் முடிக்கிற வரைக்கும் என்னென்ன சமையல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகிறது தான் ஏடிசி ஆல் டே கம்பெனியன் சொல்லி. வாங்க இப்போ இதோட ரிவ்யூஸ் அன்பாக்சிங் பார்ப்போம். நார்மலா வந்து என்ன
என்ன பண்ணணும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கால் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரோலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அரைக்கிற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸில் அடைச்சிடும். அது வந்து அதனால் பார்த்தீங்கன்னா வைப்பர் வந்து நல்ல அதுவும் எல்லாமே ஸ்டெயின்லெஸ்ல கொடுத்துருந்தாலும் அந்த ராட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ்ல கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ரஸ்டிங் வராது. மாவில் வந்து துருவ அந்த துருவ ஏதாவது சப்போஸ் துருவ ஏதாவது வாய்ப்பே இல்லை. அது வந்து அடுத்து நம்ம இந்த மல்டி ஜர் மல்டி செப் ஜாரை போட்டு பார்ப்போம். இதுதான் அந்த மல்டி செப் ஜார். இதோட லிட் இது வந்து இது வந்து இந்த ஓவல் ஷேப்பை கொடுத்துருவோம் பாருங்க. இதில் வச்சு நம்ம டர்ன் பண்ணால் வந்து லாக் ஆயிடும். இப்போ வந்து லாக் ஆயிடும். வந்து எடுக்கும்போது டர்ன் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இதில் வந்து என்னென்ன அட்டாச்மெண்ட் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட்டோ நைட் அதான் மாவு பசியன்னா வந்து இதாக இருப்பாங்க. ஆட்டோ நைடுங்கிறது வந்து இதை வந்து உள்ளே போட்டுட்டு இதாக இருப்பாங்க. இதில் லாக் இருக்கு. இந்த பாடியில் ஒயிட் கலர் போட லாக் இருக்கு. வச்சுட்டு டர்ன் பண்ணிங்கன்னா ஜார் வந்து இப்போ லாக் ஆயிடும். நம்ம வந்து இதில் மெஷரிக்காய் கொடுத்துருக்காங்க. மாவு பசினா வந்து இதில் மெஷரிக்காவில் மெஷர் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் ஒரு கப்பு மாவு போட்டிங்கன்னா ஹாஃப் கப் தண்ணி ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட் அளவு. அதுதான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் உள்ளே போட்டுட்டு மாவு தண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு வந்து இதை ஆன் பண்ணணும். சரி உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம சப்போஸ் வந்து ஏதாவது கிரேடிங் எதாவது பண்ணோம்னா இந்த அதுக்கு தான் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பிளேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம எங்கள் வீட்டில் ஏடிசி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து சைஸ் ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிடும். இதை வந்து நம்ம இந்த ஜாரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லாக் பண்ணிடணும். இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் ரெண்டு புஷர் கொடுத்துருக்காங்க. நம்ம எதனால ஆன் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த பேர்ட்ஸ் ஸ்லைஸ் ரொட்டேட் ஆகிட்டு பாருங்க. நம்ம எதனால வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எதனால எதனால இப்போ ஸ்லைஸ் பண்ணுறோம் எதனால இதில் போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து கரெக்டாக அந்த பேர்ட் வரைக்கும் கீழே வரைக்கும் பட்டு நல்ல ஸ்லைஸ் ஆயிரும், கிரேட் ஆயிரும். அதனால ஆகும். அதாவது இந்த சின்ன புஷர் எது கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய போட்டால் மட்டும்தான் உள்ளே போகும். நம்ம கம்மியாக போடும்போது இதில் பிடிச்சி நம்ம போடும்போது வந்து அது அந்த ஸ்லைசிங்கோ கிரேடிங்கோ ஒழுங்கும் ஆகாது. அதனால சின்ன புஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா இதில் போட்டுட்டு இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதனாலும் இதில் போட்டுட்டு இந்த புஷரை வச்சு ஆழ்த்தணும். உங்களுக்கு வந்து நம்ம கம்மியான குவாண்டிட்டி போட்டாலும் நல்லா வந்து ஸ்லைசிங் கிரேடிங் எல்லாமே நல்லா இப்போ வந்து நம்ம வந்து கிரேடிங் பிளேட் பார்த்தோம். சேம் இதே தான் ஸ்லைசிங்க்கும் அதே தான். இதில் எதுக்காக ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க ஸ்லைசிங் வந்து நம்ம மெடிசர்கள் வந்து நீங்கள் பஜ்ஜி போகிறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறக்கோ ஸ்லைசரில் ஒரு சிப்ஸ் போகிறக்க யூஸ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து திக் ஸ்லைசிங். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வெண்டைக்காயோ இல்லைனா வந்து ஒரு வேறு என்ன காயினாலும் வெட்டும் போது கொஞ்சம் துண்டு துண்டாக கிடைக்கிறக்காக இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீசஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். ஸ்லைசிங் இல்லாமல் பீன்ஸு அதேமாதிரி கொத்தவரங்காய் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து சேம் அதே மாதிரி தான் அந்த பிளேடை வந்து இதில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கோக்கன் ஸ்க்ராப்பர். இது கோக்கன் ஸ்க்ராப்பர். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணணும். இதை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து கோக்கன் ஸ்க்ராப் வந்து உங்களுக்கு ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். நம்ம கோக்கன் தேங்காய் திருவிக்கலாம். அதை வச்சு ஃபஸ்ட் எப்போ தேங்காய் திரும்ப என்ன பண்ணணும் வந்து சைடில் தேங்காய் ஃபஸ்ட்டு திருவிட்டு அதுக்கப்புறம் சென்டராக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் திருவள்ளுவர்.
அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சிட்ரஸ் ஜூஸர் வந்து சாத்துக்குடி போயிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணா இது வந்து உள்ள ரொட்டேட் ஆகும். நம்ம வந்து கையில பிடிச்சு திருவிக்கலாம். அதாவது இப்போ வந்து எல்லாமே இது வந்து ஒரு மிக்சியில் மட்டும் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு கிரேடிங்கோ இல்லைனா வந்து ஒரு ஸ்லைசிங் அந்த மாதிரி லாங்ஸோ சிட்ரஸ் சாத்துக்குடி குளிர்றது தேங்காய் துருவது எல்லாமே இப்போ வந்து கிரைண்டில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இப்போ இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அந்த மோட்டரை பற்றி மோட்டரினோட பற்றி பார்ப்போம். மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ வித் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்க டபுள் கலர் கொடுத்துருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா 100% பியூர் காப்பர் வைண்டிங் உள்ள மோட்டர். அதே பார்த்தீங்கன்னா எல்லா கிரைண்டிலும் பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து அந்த மாதிரி நம்ம சுற்றுற அந்த ட்ரைவ் சுற்றுறது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் வந்து பெல்ட்டால் ஓடும் இது அப்படி கிடையாது. டைரெக்டாக மோட்டர்லேருந்து கியர் சிஸ்டத்தில் சுற்றுறதுனால உங்களுக்கு வந்து கிரைண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி வாரண்டி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. மிச்சம் இந்த ப்ராடக்ட் வாரண்டி எல்லாம் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இது போக வீடியோ ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இதே மாதிரி சில பிராண்ட்ஸில் வருது. அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. பட் விடயத்தில் மட்டும் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எப்படினாலும் நம்ம நாள் யூஸ் பண்ணாலும் அது கலர் நல்லாயிரும், அதனால உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஸ்டெயின்லெஸ்னால உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஓகே வேஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து விடியம் பிராண்டோட ஐரிஸ் ஏடிசி கிரைண்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூஸ் பார்த்தோம். இதே மாதிரி புது புது ப்ராடக்டோட ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரை உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.